ரோட்டரி மாவட்டம் 3201 மற்றும் கோவையில் உள்ள 18 ரோட்டரி சங்கங்கள் இணைந்து 30 முதல் 40 இளம் வயது உடையவர்களுக்கு ஏற்படும் மாரடைப்பு பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பல்ஸ் ஆட்டத்தான் வாக் ஜாக் ரன் ஜாக் வாக் நிகழ்வு கோவையில் நடைபெற்றது. இந்த பல்ஸ் ஹார்ட்டத்தான் ஓட்டத்தை ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் AKSN சுந்தரவடிவேலு கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் போலீஸ் துணை கமிஷனர் தெற்கு சரவணகுமார் முன்னிலை வகித்தார். 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஓட்டம் பாவுசி மைதானத்தில் முடிவடைந்தது. இதில் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். ரோட்டரி சங்கத்தினர், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் இளைஞர்கள் பிரிவு மாவட்ட தலைவர் ரொட்டேரியன் ஏ காட்வின் மரியா விஸ்வாசம், SPT மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் டி சுப்புராஜா ஆகியோர் பேசினர். நிகழ்ச்சியில் SPT மருத்துவமனை சேர்மன் டி சுஷீலா, ரொட்டரி சங்க இணைச் செயலாளர் சுபு, ஒருங்கிணைப்பாளர் பத்மகுமார், ரொட்டரி சங்கங்களின் துணை ஆளுநர்கள், 18 ரொட்டரி சங்கங்களின் தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், கோவை மாவட்ட அத்லட்டிக் அசோசியேஷன் தலைவர் ஸ்ரீனிவாசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் டாக்டர் சுப்புராஜா தியாகராஜன், கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், SPT ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு இந்த உலக இருதய தினத்தை முன்னிட்டு நம்ம ரோட்டரி கிளப் டிஸ்ட்ரிக்ட் 3201 மற்றும் 18 கிளப் ரோட்டரி கிளப் இணைந்து இப்படி ஒரு மினி மேரத்தான், பல்ஸ் ஹார்ட்டத்தான் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப யங் ஏஜில் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்த யங் ஏஜுக்கு வர்றதுக்கு காரணம் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாதனால நிறைய நோய்கள் வருது. ஸோ இந்த யங் ஹார்ட் அட்டாக்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான அங்கம். ஸோ இன்றைக்கி இந்த பல்ஸ் ஹார்ட்டத்தான்ல பல்ஸ் உங்கள் நம்ம ஹார்ட் ரேட் வந்து படிப்படியாக ஏற்றி படிப்படியாக குறைக்கிற மாதிரி கான்செப்டில் வச்சிருக்கு. ஸோ 1st கிலோமீட்டர் வாக்கு, 2nd கிலோமீட்டர் ஜாகு, அதுக்கப்புறம் ரன் 3rd கிலோமீட்டர், 4th கிலோமீட்டர் திருப்பி ஜாகு, அதுக்கப்புறம் வாக். ஸோ இந்த ஃபேஸில் உங்கள் ஹார்ட் ரேட் மெதுவாக ஏறும் அண்ட் ரன் அப்போ பீக்குக்கு போகும், திருப்பியும் மெதுவாக குறையும். ஸோ இதனால் உங்கள் ஹார்ட் ரேட் எவ்வளோ தூரம் உங்களால் கெப்பாசிட்டி இருக்குன்னு உங்களால் அசஸ் பண்ண முடியும். இவ்வளோ நாள் நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலனா இது உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங், இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம ஹார்ட்டை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பல்ஸ் ஹார்ட்டத்தான் இது பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமாக இந்த ஏஜ் 20-40 இயர்ஸ்க்குள்ள ரொம்ப அதிகமான ஹார்ட் அட்டாக், ஆல்மோஸ்ட் ஒருத்தர் 5 பேரில் ஒருத்தர் வந்து டெத் ஆகிறவங்களில் 40 வயசுக்குள்ளே இருக்காங்க இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ அதனால் இந்தியாவில் வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், நம்ம ஒபேசிட்டி, நம்மளோட ஸ்மோக்கிங், நம்மளோட ஆல்கஹால் அண்ட் அதர் ட்ரக்ஸு இப்போ நிறைய யங்ஸ்டர் மதியில் பரவிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும், இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக இந்த பல்ஸ் ஹார்ட்டத்தான் வச்சுருக்கேன். SPT ஹாஸ்பிட்டல்ஸ் கூட சேர்ந்து ரோட்டரி கிளப்ஸ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப்ஸ் வந்துட்டு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை நடத்துகிறாங்க. ரோட்டரியோட உன்னதமான நோக்கமே என்னென்னா டிசீஸ் ப்ரிவென்ஷன், டிசீசஸ்கள் எங்கேயுமே இருக்கக்கூடாது, அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அந்த நோக்கத்துடன் செயல்படக்கூடியது ரோட்டரி. அந்த பாட்டுறத ப்ரோக்ராமில் தான் SPT ஹாஸ்பிட்டல்ஸ் கூட சேர்ந்து இருதய நோய்களை எப்படி நம்ம வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணலாம், அதே சமயத்தில் ஹெல்த்தியாக எப்படி வாழ முடியும், நல்ல உடல் வாகுடன் நோயற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டிய ஒரு சாதனைகளை எப்படி செய்வதுன்றது தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம். அதுக்கு நாங்கள் ரோட்டரி கிளப்ஸ், SPT ஹாஸ்பிட்டல்ஸுடன் இணைந்து செயலாக்கம் செய்யக்கூடிய ப்ரோக்ராம் தான் இன்றைய காலை நாம் பார்த்தது. இதை வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும், மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும், நம்ம கோயம்புத்தூர் வாழ் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த செய்திகளை நீங்கள் கொண்டு போனீங்கனாலே அதே ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி.